Please say that part. Hallelujah. Hallelujah. ஏதோ ஒன்று ரெண்டுனா பரவாயில்லைங்க, ஆனால் எங்கே இருக்க கூட்டத்தையெல்லாம் கொண்டு வந்து வைக்க சேர்த்து வந்து போடுதுன்னு சொன்னால் என் தேவனுடைய வார்த்தையில் அவர் அழைக்கும் பொழுது ஒன்றும் மறுப்பு சொல்லவே முடியாது. ஆமென். ஹாலேலூயா. சிங்கம் இருக்கு பாருங்க, சிங்கம் அது சில நேரத்தில் ரொம்ப லேசி ஆகிடும், இறைய தேடி பிடிக்கிறது சோம்பேதனை போட்டுருங்க அவர். ஆனால் குட்டிங்க பசியில் இருக்கும், ஆனால் ஒன்று தெரியுமா பண்ணுமா, படுத்துக்கிட்டே இருக்கும், அங்கே மான் இருக்கிறத பார்த்துடும், பார்த்தவொன்னே அவ்வளோதான், பயந்துடாதீங்க. ஒரு உருமல் தான் போடும், சத்தம் என்ன பண்ணுமா, மலைகளை போட்டு அங்கே போட்டு இங்கே போட்டு அந்த எக்கோ அடிக்கிறது பாருங்கள். அந்த எக்கோ அடிக்கும் பொழுது அந்த எதிரொலியில் எங்கேருந்து சத்தம் வரதே தெரியாதான், சுற்றி முற்றி நேரம் என்ன பண்ணுமா, சிங்கத்தோட காலில் வந்து மான் விழுந்து கிடக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு சிங்கம் கர்ஜிக்கும் பொழுது எங்கோ இருக்கிறதான உணவு தன்னை தேடி வந்து விழுமனு. ராஜாதி ராஜா தேவாதி தேவன் கத்தாதி கத்த இவர் அழைக்கும் பொழுது ஆங்காங்கே சத்ரு தேக்கி வைத்திருக்க தடுத்து நிறுத்திருக்க எல்லா நன்மைகளும் நம்முடைய பாதங்கள் கீழே கொண்டு வந்து விழுமா விழாதாங்க, விழுமா விழாதாங்க. அந்த சிங்கம் காட்டுக்குதாங்க, ராஜா இவர் சர்வ பூமிக்கும் ராஜா. ஆமே. தேவன் சர்வ பூமிக்கும் ராஜாங்க. இவர் கை கட்டளைட்டான பொண்ணுங்க நடந்தாங்க ஆகும். ஆமே. நாளே இல்லையா, எத்தனை பேர் நம்புறீங்க அந்த ராஜா தான் கூட இருக்கிறார், அந்த ராஜாதனை நடத்துறாரு, அந்த ராஜாதனை போஷிக்கிறாரு, வேற எந்த ராஜாவும் இல்லை, இந்த ராஜா தான் என் கூட இருக்கிறாரு. சிங்க ராஜா, யூதா கோத்திரத்து சிங்க ராஜா, ஜெயம் எடுத்த என் ராஜா, வெற்றி வாகை சூடின ராஜா, கல்வாரி சிலுவையிலே சத்துருவின் தலையை நசுக்கி போட்ட என் ராஜா, அவர் என் கூட இருந்தாருன்னா ஒரு கர்ஜனை போதுங்க. வசனம் சொல்லுது அவர் தம்முடைய சத்துருக்களை முழங்கி கர்ஜித்து மேற்கொள்வாராங்க. அவர் சிங்கங்க, அவர் ஆமேன், அவர் சிங்கங்க. அந்த சிங்கம் நம்ம கூட வரும்பொழுது நீங்கள் எங்கே அசிங்கமாக உட்காந்துருக்கீங்க, ஏங்க அப்படி உட்காந்துருக்கீங்க, சிங்கம் சொல்லுங்க என் கூட சிங்கம். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் சிங்கங்க, நான் சிங்கிளாக அவர் கூட போவேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் தனியாக நடந்து போவேங்க, நான் தனிமை இல்லை, காரணம் ஒரு சிங்கம் என் கூட இருக்குதுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அவர் தான் யூதா கோத்திரத்து சிங்கம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஜனங்க யோசிக்கிறாங்க, ஒன்றுமே இத்தனை நேரமாக இல்லை, இதுவரை எங்கேயுமே எங்கே தான் இருந்துச்சு தெரியல, ஆனால் இவர் அழைத்தா வந்து உழுது. ஹல்லேலூயா. கூப்பிட்டு பாருங்கள், நீங்கள் அவரை பேச விடுங்க. அநேக நேரத்தின திரும்ப நடக்குது, நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம், அவர் பேசினா நற்பது நடந்துருங்க. ஆமேன். ஹல்லேலூயா. நாம் பேசுனா ஒன்றுமே நடக்காது. ஆமே. நீங்கள் பேசுறதை குறைச்சிட்டு ஆண்டவரை நீங்கள் பேசுங்கப்பா, காத்திருந்து பாருங்க, பாதத்தில் அப்படியே பாதப்படல அமர்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. அவர் பேச ஆரம்பிப்பார், அவர் பேச 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 இல்லாதவைகள் உருவாக்கப்படும். ஆமேன். கண்ணுக்கு புலப்படாத காரியங்கள் தென்பட ஆரம்பிக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக இல்லாத ஒன்றை என் தேவன் உருவாக்கி கரங்களை கொடுப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் பேசணுங்க. நான் கேட்கணும். சாமுவேல் சொன்னார் பாரு, குட்டி சாமுவேல், கர்த்தாவே நீ சொல்லும், அடியேன் கேட்கிறேன், சொல்லி பாருங்க ஆண்டவட்ட, நீங்கள் பேசுங்கப்பா என் வாழ்க்கையில். அநேக நேரத்தை நம்ம பேசிடுறோம். ஆமேன். நம்ம கொஞ்சம் வார்த்தையை விட்டுடுறோம், நம்ம கொஞ்சம் முன்னாடி ஓடிடுறோம், நான் என் நீதியை நிலைநிறுத்தணும், நான் பேசினாதானுங்க யாருங்க எடுத்து சொல்கிறது. நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க, உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு, கர்த்தர் என் சார்பில் இருக்கிற, அவர் என் நீதியை பட்ட பகலை போல பிரகாசிக்க பண்ணுவார். ஆமே. இவர் தான் என்னுடைய தேவன், இவர் தான் என் அட்வொகேட். இந்த அட்வொகேட் ஃபீஸ் வேணாங்க, இந்த அட்வொகேட்டுக்கு தேவையில்லாத வாய்தா போட்டு இழுக்க மாட்டாருங்க, தேவையான கேஸை இழுக்க மாட்டாருங்க. இவற்றை நீ கொடுத்துட்டு நிம்மதியாக போய் தூங்கலாங்க. இவர் உங்களுக்காக வழக்காடி வெற்றி உங்கள் மடியில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிற தேவனவர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சுவாச காற்று போயிட்ட உடனே, ஆண்டவர் பேசின உடனே ஆங்காங்கே இருந்த பறவைகள், நான் நினைக்கிறேன் எங்கேயாவது பறவைகள்லாம் கூட்டம் கூட்டமாக இமிகிரேட் ஆகிட்டு போகும், தேசம் விட்டு தேசம்லாம் போகும். பாவம் அதுங்க ஏதோ ஒரு தேசத்துக்கு போது பறந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டு சொன்னார், வேற எங்கேயும் போயிடாத, நேரம் என் பிள்ளைங்க பாளையத்துக்கிட்ட வாப்பா அழைக்கிறார் பாருங்க. எங்கேயோ போக வேண்டிய நன்மைகளை கத்த டைவெர்ட் பண்ணி தம்முடைய பிள்ளைகளுடைய பாளையத்தை இறக்குனாரு. அது போல தவங்க வாழ்க்கையில கத்தர் அநேக நன்மைகளை கொண்டு வர போகிறார். ஆமே. நீ நினைப்பீங்க எனக்கு வர வேண்டிய நன்மை எங்கேயோ போயிட்டு இருக்குது, என்னுடைய நன்மை யாரோ தட்டி பறிக்கிறாங்க. கத்தர் பேசினார்னா உங்களுக்கு வர வேண்டிய நன்மை எந்த திசைக்கு போனாலும் சரி, மறுபடி திரும்பி உங்கள் பாதப்படியில் வந்து விழும்படி கத்த செய்வார். ஆமேன். வசனம் அதான் சொல்லுது பாருங்க, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல. தண்ணி யாராவது திருப்ப முடியுங்களா? தண்ணி இப்படி போச்சுதுன்னா அப்படிதாங்க, அப்போ ஒரு டேரக்ஷன் தாங்க, தண்ணி திரும்பவே திருந்தாது. ஆனால் என் தேவன் நினைச்சார்னா தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல நன்மைகளை மறுபடி திரும்பி வர செய்வார், அற்புதத்தை திரும்படி வாழ்க்கையில் வரும்படி செய்வார். உங்களை தாண்டி போயிடுச்சு, மறுபடி யூ-டர்ன் எடுத்து நேராக வரும்படி கத்த செய்வாருங்க. தண்ணியை திருப்ப முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம் அது.
மனுஷனால் முடியாது. ஆனால் என் தேவன் நினைச்சாருன்னா உங்களை தாண்டி போன நன்மை உங்களை தேடி வரும்படி செய்வார். ஆமே. கதசங்கடன் பின்னாடி பார்வோன் இப்போ போனால் நேர சமுத்திரத்தை வந்து மடிந்து போக வேண்டும். மலை செங்குத்தாக இருக்கிறது மேலே யாராலும் ஏற முடியாது. ஆனால் தான் பார்வோன் அங்கே சொல்கிறான், வனாந்திரம் அவர்களை அடைத்து விட்டது, அங்கே வழி இல்லை. ஆமே. அல்லேலூயா. சத்துரு சொல்கிறாங்க வழி இல்லை, தேவ ஜனங்க சொல்றாங்க எங்களுக்கு போக வழி இல்லை, மோசே சொல்றாரு எங்களுக்கு வழி இல்லை, ஆனா கர்த்த சொல்றாரு அங்கே வழியை நான் வரவழைக்கிறேன். அல்லேலூயா. உன் செங்கோலை எடுத்து நீட்டு, உன் கரத்தில் இருக்கிற ஒரு கோலை எடுத்து நீட்டும் பொழுது சமுத்திரத்தில் இருக்கிற வழியை நீ காண போகிறாய். ஆமே. அல்லேலூயா. சில நேரத்தில் வாழ்க்கையில் இப்படிதான் ஆயிடுறோங்க, அடைக்கப்பட்ட போல நிலை வருது பாருங்களேன். அங்கேயும் நகர முடியாது, எங்கேயும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் வர முடியாது. எங்கே திரும்பினாலும் குத்துது, எங்கே திரும்பினாலும் பிரச்சனை நெருக்குது. அந்த நேரத்தில் ஆண்டு சொல்லாரு, உனக்கு முன்பாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு அங்கே வழி இல்லை, ஆனால் இப்போ நான் அழைக்கிறேன், அங்கே ஒரு வழி வரத்தான் போகுதுன்னு சொல்லி கர்த்தன் கரங்களில் இருக்கிறத எடுத்து நீட்டும்படி சொல்லுவார். உங்கள் கரத்தை நீங்கள் தேவ சமுதி நீட்டும் பொழுது கர்த்தரே உங்களுக்காக இறங்கி வந்து உங்கள் பாதையை உருவாக்கி தருவார். ஆமே. அதுதாங்க நடந்தது. எத்தனையோ வருஷம் வருஷமா பார்வோனுக்கு தெரியாதாங்க அவங்க தேசத்தில் கடலுக்குள்ள வழி இருக்கா இல்லையான்னு. ராஜா அவனுக்கு தெரியும் எல்லாம், அவனுக்கே தெரியுது அங்கே வழி இல்லை, அழிய போகிறாங்க, இதுவரை அங்கே வழி இல்லவே இல்லை. கர்த்தர் சொன்னார் பாருங்க, அவர் பேச ஆரம்பித்தார். ஆமே. அல்லேலூயா. அவர் மோசையை பார்த்து பேசினார், பேசி கொண்டு இருக்கும் பொழுதே வழியை பார்த்து பேசுகிறார், சமுத்திரமே இரண்டாக பிரிந்து என் ஜனங்களுக்கு ஒரு புதிய பாதையை உருவாக்குவாயாக. ஆமே. அல்லேலூயா. அது அப்படியே நடந்து போச்சு பாருங்க. இல்லாத இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு நீங்கள் தகச்சு போய் நிற்கிறீங்களா? அப்படி முன்னேறி போக வழி இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒரு டெட் எண்டுக்கு வந்துட்டேன் ஆண்டவரே. இதுக்கப்புறம் என்னால் ஒரு அடி கூட என்னால் என்ன பண்ண முடியாது, எடுத்து வைக்க முடியாது ஆண்டவரே. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. புளி வாழை பிடிச்சிட்டேன் சொல்லுவாங்க சில பேர், விடவும் முடியலை, பிடிக்கவும் முடியலை. ஆனால் வாழ்க்கை எனக்கு அப்படி தான் இருக்கு, பிடிக்கவும் முடியலை, விடவும் முடியலை, முன்னவும் போக முடியல, பின்னவும் போக முடியல. அண்டு சொல்றாரு, நான் பேசும் பொழுது இல்லாத விலங்கு உருவாக்கப்படுகிறது. ஆமே. அல்லேலூயா. செங்கடலுக்குள்ள இதுவரை பாதை இருந்தா யாருக்குமே தெரியல, ஆனா கர்த்தர் பேசின பொழுது அதிகாலை வேளையிலே ஒரு சத்தம், ஒரு பெருங்காற்று வந்து அப்படியே கிழிக்கிறது. உள்ளருக்குள்ள போனாங்கன்னா போக போக பாதை உருவாக்கொண்டே இருக்கிறது. ஆமே. அல்லேலூயா. எவ்வளவு தூரம் நடக்கிறாங்க, நடக்கிறப்பா இடங்கள்லாம் தண்ணீருக்குள்ள பாதை உருவாக்கொண்டே போகிறது. ஆமே. காரணம், இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற என் கர்த்தர் வாழ்க்கையில எந்த வாசலை மூடி இதுக்கப்புறம் வழியே இல்லை என்று சொல்லி இருக்கிறானோ அந்த இடத்தில் கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஒரு புதிய வாசலை திறந்து கொண்டு இருக்க விசுவாசிகள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிச்சு பாருங்க, ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் 17வது வசனம். ரெண்டு ராஜாக்கள் 3, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க. அங்கே நடந்த என்ன பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லை அந்த இடத்துல. தேவனுடைய ஜனங்கள் எதிரிக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறாங்க. 7 நாள் அந்த ஏதும் வனாந்தரத்தில் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. எதிரி கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. ஆனால் நெருங்குகிற நேரத்தில் பார்த்தா கையில் குடிக்க தண்ணி இல்லை. சுற்றி முற்றி பார்த்தா இருக்கிற தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சு. அந்த நாட்கள்லாம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும் பொழுது மான்கள்லாம் கூப்பிட்டு போவாங்களா. அந்த மான்களுக்கு என்னென்னா தண்ணியை ஸ்மெல் பண்ணுற பவர் ஜாஸ்தி. அதை யுத்தத்துக்கு போகும்பொழுது கூட்டம் கூட்டம் மானில் கூட்டு போவாங்க. அதுக்கு எங்கே பூமிக்குள்ளே தண்ணி இருந்தால் கூட கரெக்டாக கண்டுபிடிச்சோம். அந்த இடத்த சுற்றி சுற்றி ஸ்மெல் பண்ணும்போது தோண்டா தண்ணி வந்துடும். கொண்டு போன மானெல்லாம் விட்டு பார்க்குறாங்க, எங்கே திரும்பினாலும் தண்ணியே இல்லை. யோசிச்சு பார்க்குறாங்க, சுற்றி முற்றி தண்ணியே இல்லை. இப்போ திரும்பி 7 நாள் ஊருக்கு போகும் தண்ணி வழியில். இப்போ நான் வனாந்தரத்தை சாக வேண்டிய சூழ்நிலை, நினைக்கிறேன் வனாந்தரத்தில் சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் தான் ஆண்டுடைய வார்த்தை வருகிறது, காற்று அங்கே ஒரு மழை வேணும், தண்ணி வேணும். என்ன வேணுங்க நமக்கு வனாந்தரத்தில்? மழை பெய்யணும். மழை எப்படி பெய்யுங்க? மேகம் வேணும். அந்த மேகம் என்ன பண்ணணும்? காற்றினால் என்ன பண்ணணும்? குளிர்ச்சி அடையும் மேகம், அப்படி தானே? அது குளிர்ந்து என்ன பண்ணணும்? மழையை அப்படியே கொட்டும், அப்படி தானேங்க? அப்படி தானே, கரெக்ட் தானே? காற்றில் என்ன பண்ணணும்? குளிர்ந்த காற்று வீசும் பொழுது இந்த மேகங்கள் குளிர் அடைந்து என்ன பண்ணணும்? தண்ணி அப்படியே பொழியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே என்ன இருக்காது? காற்றை பார்க்க மாட்டீங்க,
மழைய பார்க்க மாட்டீங்க, ஆனா தண்ணீர் உண்டா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் என் தேவன் செய்யக்கூடிய அடுத்த காரியம். இல்லாத இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். சில நேரங்களில் நம்முடைய அறிவுக்கு தகுந்தா போல, இது இருந்தா தான் ஆண்டவர் இது நடக்கும், இது இல்லைன்னா எப்படி ஆண்டவர் நீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இது இருக்கணுமே, இந்த அற்புதம் நடக்கணும்னா இது இருக்கணுமே, இது செய்யணும்னா சொல்லுவாங்களே, சட்டியில இருந்தா தானே அகப்போயில வரும். மீன் குழம்பு வைக்க போற சொல்லிட்டு மீன் எல்லாம் வைப்பீங்களாங்க? வைக்க முடியாதுல்ல. என்ன பண்ணுவோம்? ரிசோர்ஸ் வேணும் இல்லையா? ஏதோ ரிசோர்ஸ் இருந்தால் என்ன பண்ண முடியாது? நீங்க பண்ண முடியும். ஆண்டவர் சொல்றாரு, எதுவுமே இருக்காது ஆனால் அது உண்டாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவையான மூலப்பொருள் இல்லைங்க, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தேவையான செய்து கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மழை பெய்யதுக்கு தண்ணிக்கு தேவை, மேகமும் காற்று வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த காற்றும் இருக்காது மேகமும் இருக்காது, நான் சொன்னா எல்லாம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை எதுவும் இல்லை என்று சொன்னாலும், அந்த சூழ்நிலை என் தேவன் கர்த்தர் உங்களுக்கு என்று சாதகமாக்கி தர போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன். என் பலத்தினால் கூடாததை அவருடைய பலத்தினால் செய்வார். என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமே, நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற ஒரு வல்லமை படைத்த தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமே, ஹல்லேலூயா. ஜனங்க பார்க்குறாங்க, பூமியில பார்த்தா தண்ணி இல்லை, மேலே பார்த்தா மேகம் இல்லை, ஆண்டவரே எதுவுமே இல்லை ஆண்டவரே சொல்றாரு. அப்பா, நீ பார்க்கறது உண்மைத்தான், ஆனா நான் இப்ப அழைக்க போற, கொஞ்சம் பார், கொஞ்சம் பொறுத்து பார். ஆமென், ஹல்லேலூயா. நான் இப்ப கூப்பிட போறேன் பாரு, எங்க இருக்கிறத தண்ணி வரப்போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. வாசி பாருங்க, 3:20 வாசி பாருங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதும் என்ன ஆயிடுச்சாம் பாருங்க, ஏதோம் தேசத்தின் வழியாய் தண்ணீர் வந்ததினால். ஆமென், ஹல்லேலூயா. மறுநாள் காலம் என்ன பண்ணிச்சாங்க? தண்ணீர் வந்ததினால். யோசிச்சு பாருங்க, தண்ணி எப்படிங்க வரும்? மனுஷனை கூப்பிட்டாலே வரமாட்டான் நமக்கு, இன்னைக்கு ஆளை கூப்பிட்டாலே வரமாட்டான். வசனம் ரொம்ப அழகாக போடுற, தண்ணீர் என்ன பண்ணிச்சான்? ஓடி வந்ததாங்க பாருங்க. அப்போ என்னது தண்ணி வந்ததுன்னு என்ன அர்த்தம்? யாரோ கூப்பிட்டுருக்காங்க. ஹல்லேலூயா. யார் கூப்பிட்டாங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? தண்ணி தண்ணி போகுதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆற்றுல என்ன பண்ணுதுங்க? தண்ணி போகுது. தண்ணி என்ன பண்ணும்? சாதாரணமாக போகும், போகக்கூடியதான் அது. தண்ணி எல்லாரும் போகும்னு சொல்லி தான் கேள்விப்படும். ஆற்றுல தண்ணி போகுதுங்க, அதில் தண்ணி போகுதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், தண்ணீர் ஓடி வந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். காரணம் என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தர் தண்ணியை அழைத்து இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. Somebody called that water. ஆமேன், ஹல்லேலூயா. யாரோ வரும் இல்லைங்க, அதுதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன், ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நன்மை தேடி வரும் என்று சொன்னால் என் கர்த்தரை அழைக்கிறார்த்துங்க. ஆமேன், ஹல்லேலூயா. வரப்போது சொல்லுங்களேன், வரப்போது சொல்லுங்க. என்னது வரப்போகுதுங்க? ஆசீர்வாதமா நன்மைகள் தேடி வரப்போகிறது. ஆமேன். காரணம், இவர் அழைத்த அழைக்க ஆரம்பிச்சுட்டாரு காலை வேலை. நீங்க எப்போ நீங்க ஆராதிக்க உள்ள வந்தீங்களோ அப்பவே அழைக்க ஆரம்பித்து விட்டார். ஆமே, நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மை உங்களை தேடி வருது, உங்களை தேடி ஓடி வரப்போகிறது. வசனம் அப்படிதான் சொல்லி பாருங்க, தண்ணீர் என்ன பண்ணுச்சா? வந்ததுங்க. கத்த சொல்ற உங்களை தேடி வரப்போகிறது. சங்கீதம் 23 வாசிக்கிறோம், நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. அநேகர் என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம ஆசீர்வாதத்தை தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஓடக்கூடாதுங்க, நம்ம இருக்கிற இடத்துக்கு அது தேடி வரணும். ஆமேன், ஹல்லேலூயா. அதைத்தான் என் ஆண்டவர் செய்கிறாருங்க. ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, ரேஷன் பொருள் வாங்க போகிறாங்க இன்னைக்கு நிறையா பேர். ரேஷனில் போய் கியூவில் நிற்கிறாங்க, நின்று சண்டை அடித்து பிடிச்சி வாங்கிட்டு வர்றாங்க. ஆனால் பக்கத்து ஸ்டேட்டில் ஆந்திராவில் சூப்பராக சிஎம் வந்தார். அவர் என்ன பண்ணார்? நீங்கள் எங்கே போய் வாங்குறீங்க, நான் வர வைக்கிறேன்றார் பாருங்க. வரவைக்க சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டார் பாருங்கள், 50 குடும்பங்களுக்கு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட்டை, 50 ஃபேமிலிக்கு ஒரு இன்சார்ஜ். அவருக்கு மாதம் 5000 சம்பளம். அவரோட வேலை என்னென்னா, அந்த 50 பேரோட கார்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ரேஷன்களில் போயிட்டு பொருட்களை வாங்கி இந்த வீட்டில் கொடுக்குறது தான் அவரோட வேலையை மாதம் மாதம். இப்போ நடந்துகிட்டு இருக்கு, ஆந்திரா நடந்துகிட்டு இருக்கு. பாருங்கள், ஒரு மனிதன் நினைத்தாலே ஒரு சின்ன சின்ன காரியத்தை வீடு தேடி வந்து கொடுக்க முடியும்னு சொன்னால், மனிதனை உண்டாக்கின தேவன், உங்களை உருவாக்கி இருக்கிற தேவன், அகில உலகத்தை தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன், அவர் சொல்லும் பொழுது உங்களை தேடி நன்மைகள் வந்துத்தான் ஆக வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஸ்டேட்டை ரூல் பண்ற சீஃபில் சொல்லும் பொழுது ஆகும் சொன்னா, இந்த சர்வபூமி ஆளுகை செய்கிற என் தேவன், அவர் சொல்லும் பொழுது நன்மைகள் உன் இல்லத்தை தேடி வராதுங்களா? கட்டாயம் வருங்க. ஆமேன், ஹல்லேலூயா. தண்ணி என்ன பண்ணுச்சா? ஓடி வந்ததாங்க. தேடி வரப்போதுங்க. இன்னைக்கு எதெல்லாம் நீங்கள் கிடைக்காதுன்னு நினச்சிங்களோ, சில நேரத்தில் நம்ம தான் தேடி போய் தண்ணியை உண்மையில் இவங்க தான் தேடி போய் குடிச்சிருக்கோம். உண்மை தானே, நம்ம தான் தேடி போய் காமிச்சிருப்பார், அங்கே இருக்கு போய் குடிப்பா.
சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை தேடி ஆளையே கூட விட மாட்டாருங்க. நீங்கள் இருக்கிற வாசப்படிக்கையே வரத்தான் போகுது. ஆமே, நீங்கள் இருக்கிற அந்த வேலை செய்கிற இடத்துக்கு தான் வரத்தாங்க போகிறது. ஆமேன் ஹாலேலூயா. நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்க போல் அந்த இடத்த தண்ணி தேடி வரப்போகிறதுங்க. ஆமேன் ஹாலேலூயா. கத்தர் தம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த காலை வேலை ஏதோ ஒன்று பேசிக்கொண்டு இருக்கிறத உணர்கிறேன். ஆமேன் ஹாலேலூயா. இதுவரை ஒரு நன்மை தேடி வரல ஆண்டவர், நான் தான் தேடி தேடி போயிருக்கிறேன். எத்தனை முறை நீங்கள் நடந்துருக்கிறீங்க, அவரை தேடி போகலாமா, இவரை தேடி போகலாமா, அங்கே கிடைக்காதா அப்படின்னு சொல்கிறாரு. இனி நீங்கள் தேடி போகாதீங்க. ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆண்டவர், என் ஜனங்கள் இனி அலைந்து கொண்டிருப்பது இல்லை. ஆமேன் ஹாலேலூயா. நான் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். ஆமேன் ஹாலேலூயா. அவர் அனுப்ப போகிறாருங்க, அவர் அனுப்ப போகிறாருங்க. தண்ணி தேடி வரப்போகுதுங்க. ஆமேன் ஹாலேலூயா. நன்மை தேடி வரப்போகுதுங்க. ஆமேன் ஹாலேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிக்கலாம். எலியாவை குறித்து வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்கள் புத்தகம் 18 ஒன்று ராஜாக்கள் 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனப்பானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. ஆமேன் ஹாலேலூயா. நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஏறக்குறைய 3 மேலாக மழையே இல்லைங்க. 3 மேலே என்னாச்சு பாருங்கள், தேவன் வானத்தை அடைத்து விட்டார், பூமியும் அடைச்சிட்டாரான். ஊற்று தண்ணியும் இல்லை, வானத்துக்கு மழையும் இல்லை, பனி இல்லை. இப்போ என்னாவது பாருங்கள், ஃபுல்லாக பஞ்சம். இதை மாதிரி பஞ்சம் அனுபவித்தது கிடையாது. அந்த ராஜாவே குதிரை எடுத்து கிளம்பிட்டான், எங்கேயாவது கொஞ்சம் புல் கிடைக்குமா. அந்த அளவுக்கு பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தை தான் எலியா மறுபடியும் வர்றார். இத்தனை நாளாக ஆண்டு சொல்லி மறைந்திருந்த எலியா மறுபடியும் ஆகாபுக்கு முன்பாக வந்து நின்று சொல்கிறாரு. என்ன பண்ணலாம், கர்மேல் மேலே என்ன பண்ணுங்கள், கூடலாம். ஏன் இந்த பஞ்சம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைங்க தேவனை ஆராதிப்பதை விட்டுட்டு பாகாலை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாட்களில் ஒரு பழக்கம், பாகால்னு சொன்னால் வானத்தின் தேவன் அர்த்தமா. அவங்க நினச்சாங்க இந்த பாகால் தான் வானத்தின் தேவன், அவர் தான் மழையை கண்ட்ரோல் பண்ணுறாரு, அதனால தான் விளைச்சல் நல்லா வருது, அதனால் யெகோவா தேவன் அல்ல பாகால் தான் தேவன் சொல்லி அந்த மாற்று ஜாதியார் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, நம்ம விசுவாசிகள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த டீம்ல சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமேன் ஹல்லேலூயா. இங்கே அது ரொம்ப கொடுமையா இருக்குங்க. இன்னைக்கு சபைக்குள்ள தான் இருக்கிறோம், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்ம என்ன பண்றோம், ஹலோ சார் ஹவ் ஆர் யூ ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டு கை கொடுத்துக்கிட்டு ஹைஃபை தட்டிக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம், கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா. போய் போயிட்டு பாருங்க, அந்த பாகால் கூட்டத்தோடு எல்லாம் இணைஞ்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லிக்க ஒருத்தர் இல்லை. எலியா சொல்கிறேன், நான் ஒருத்தன் தான் ஆண்டவர் மீதி இருக்கேன், எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுற நேரத்தை தான் எலியா சொல்கிறாரு. கர்மேல் பர்வதத்தில் ஜனத்தெல்லாம் கூட்டுங்க, உன்னோட தீர்க்கதரிசி 450 பேரை கூட்டு, நான் ஒரே ஒருத்தன் மிஞ்சி இருக்கிறேன், 2 பேர் பலி செலுத்தலாம். எந்த தெய்வம் இறங்கி வந்து அக்னியினால் பதில் கொடுக்கிறதோ அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் சொல்லி என்ன பண்ணுறாரு, கூடுறாங்க, கூடியவர் ஜபிக்கிறாரு, அவங்க முன்னாடி பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் ரெண்டாவது வந்த எலியா சடுதியிலே தன்னுடைய காரியத்தை என்ன பண்ணுறாரு, கூப்பிட்ட மாத்திரதை கத்துற அக்னி அனுப்பிச்சிட்ட உடனே எல்லா ஜனம் கத்துறாங்க, கத்துறே தெய்வம் என்று. இதெல்லாம் முடிச்சிட்ட உடனே அடுத்ததுக்கு வர்றாங்க, அதான் மெயின் மேட்டர். இப்போது இதெல்லாம் ஓகே, மழைக்கு தண்ணி சொல்றது. ஆமேன் ஹல்லேலூயா. யார் தெய்வம் என்பது நிரூபணமாகி விட்டது, ஆனால் என் தேவைக்கு அற்புதம் செய்யக்கூடிய தேவன் யார்? ஆமேன் ஹல்லேலூயா. எனக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியுது கர்த்தர் தான் தேவன் நமக்கு தெரியும், ஆனால் என் தேவையிலே கர்த்தர் எப்படி உதவி செய்கிறார்? ஆமேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தெரியுது கர்த்தர் தான் தேவன், அதை உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறார், அதுதாங்க மேட்டர். ஆமேன் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாருக்குள்ளே ஒரு கேள்வி, இப்போ அப்பா எல்லாம் கரெக்டு, உங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம், யெகோவா தான் உண்மையான தெய்வம், ஆனா எங்க வாழ்க்கைகளுக்கு வறட்சி இருக்கிறது, தண்ணி இல்லையே, மழை இல்லையே, அதை கொடுக்க முடியுமா? எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. போய் காலை முடக்கிறார் எலியா, கர்வத்தில் போயிட்டு முடக்குகிறாரு. இதுவரை மழையே இல்லை, முடக்கிட்டு தன் ஊழியக்காரனை கூப்பிடுறாரு. பாருங்க 18:41-43 தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்று சொன்னான். பாருங்க இங்க என்ன நடக்குது, பாருங்க, ஒன்றுமே இல்லை. மழைக்கானது காரியங்கள் ஒன்றுமே இல்லை, பூமி வறட்சியா இருக்கிறது, விளைச்சல் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. முதல் முறை போறான், என்ன இருக்குப்பா, ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது முறை, ஒன்றுமே இல்லை. மூன்றாவது முறை, ஒன்றுமே இல்லை. நான்காவது முறை, ஒன்றுமே இல்லை. 5, 6 பாருங்க, இதுவரை ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஏன் தெரியுமா ஆண்டவர் இத்தனை முறை பார்க்க வச்சாரு? அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்ம கன்ஃபார்ம் பண்ண வைப்பார், உண்மையிலே இல்லையாப்பா. இந்த மேஜிக் பண்ணுறவங்க நீ பார்த்துருப்பீங்களா, டப்பா இப்படி காமா இப்படி காமா, எதுக்கு அங்கே உள்ள எதுவும் இல்லை, நீங்கள் நல்லா என்ன பண்ணீங்க, கன்வின்ஸ் ஆயிடணும், அப்படி தானே?
எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளது எப்போ போறா வந்து நிற்கும் ஒரு முயல் குட்டி வந்து நிற்கும். அது மாதிரி ஆண்டு சில நேரத்தில் பல கோணத்தை பார்க்க வைப்பார். எதுக்கு? நீங்க இல்லைன்னு சொல்லி உங்க அறிவுக்கு எட்டணும். ஆமீன் ஹல்லேலூயா. இல்ல நீங்க சொல்லுவீங்க உள்ளங்கன்னா இருந்திருக்குங்க, ஆண்டவர்லாம் இல்லைங்க, ஏதோ ஏதோ சும்மா கை நான் என்னைக்கோ ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு 10,000 ரூபாய் நேரத்தை வச்சு அது கிடைச்சது என்ன சொல்லுவீங்க. ஆண்டவர் செய்கிற அற்புதம் அப்படி இல்லைங்க, உங்களை கொண்டு இவங்களை கன்ஃபார்ம் பண்ண வைப்பார். ஆமீன் ஹல்லேலூயா. அங்கே இல்லைன்னு சொல்ல வைப்பார். ஆமீன் ஹல்லேலூயா. அங்கே இல்லை என்பதை நீ உணரும்படி செய்வார். நீ உணர்ந்த பிற்பாடு அது இருக்குது என்று நீ காணும்படி கண்களை திறக்கிற என் தேவன். ஆமீன் ஹல்லேலூயா. 6 முறை போய் பார்க்கற இல்லை 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 இல்லை, 7வது முறை சொல்கிறான் இருக்குது ஐயா ஹல்லேலூயா. என்னது இருக்குது? கொஞ்சம் தான் இருக்குது. சிலத்தில் அப்படியே ஆண்டு பண்ணுவார். ஆமீன் ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணுக்கு பெருசாக தெரியாது. ஆமீன். ஆண்டவர் செய்கிற அற்புதம் அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. ஆமீன் ஹல்லேலூயா. தொடங்கின சம்பூர்ணத்தில் முடிக்கிற தேவன். ஆமீன் ஹல்லேலூயா. சின்னதாக தான் இருக்கும் ஆரம்பம், ஒரு சின்ன வேலையாக தான் இருக்கும், சின்ன காரியமாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தரும் பொழுது பயபக்தியோடு பெற்றுக்கொண்டு நன்றி சொல்லி அதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க, அதில் தான் பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆமீன் ஹல்லேலூயா. பார்க்குறான் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை. கன்ஃபார்ம் பண்ணியா? ஓகே. அடுத்த என்ன கன்ஃபார்ம் பண்ண வைக்கிறாரு? கொஞ்சம் தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் எல்லா விதத்திலும் சில நேரத்தை கன்ஃபார்ம் பண்ண வைப்பார். ஏன்னா நீங்க கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற ஆள் ஆண்டவருக்கு தெரியும். ஆமீன் ஹல்லேலூயா. நம்ம எப்பேற்பட்ட ஆள்? அவர் ஜில்லா. நம்ம யாரு? சாதாரண ஆள். அவர் ஜில்லாங்க. உங்களை தாத்தா பாட்டியெல்லாம் அவர் பார்த்தவர். உங்களுக்கு புரியணும்ல, கொஞ்சம் நாளும் தெரியணும், இல்லைனாலும் தெரியணும். எல்லாத்தையும் புரிய வச்சுக்கிட்டு அப்புறம் சொல்வார், இல்லாத இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். இப்போ நடக்குது பாருங்க, அவர் சொல்கிறான் பாருங்க 44. அப்பொழுது அவன், நீ போம், ஆகாபை நோக்கி மழை உம்மை அல்லேலூயா. ஆனா முன்னாடி பாருங்க, ஒரு பெருமழையின் இறைச்சல் கேட்கிறேன். 43-41 பாருங்க. 41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுது. பாருங்க அங்க சூழ்நிலை இல்லை இல்லை இல்லை, மேகம் இல்லை, காற்று இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் தேவன் இங்கே என்ன பண்ணுறாரு பாருங்க, ஒரு இறைச்சல் அங்கே இருக்குன்னு சொல்கிறாரு பாருங்க. ஆமீன் ஹல்லேலூயா. அவங்க நிற்கிற அத்தனை பேருக்கும் ஒன்றுமே இல்லைங்க, ஆனால் இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் பெருவிலை இறைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை, எல்லாருடைய செவிகளுக்கும் ஒன்றுமே இல்லை. இந்த எலியாவுக்கு மாத்திரம் ஒன்று கேட்கிறது, பெருமழையின் இறைச்சல். ஆமீன் ஹல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர் அழைக்கிற சத்தம். வெளிப்படுத்த விசேஷம் 1:15 வாசி பாருங்க, அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்தின் இறைச்சலை போல இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசுவின் சத்தம் பெரு வெள்ளத்தின் இறைச்சலை போல இருக்கிறதா? அப்ப அந்த இறைச்சல் எலியா கேட்ட இறைச்சல் தெரியுமா? மேகத்தை என் ஆண்டவர் இயேசு பேசி வரவழைக்க ஆரம்பித்து விட்டார். ஆமென் ஹல்லேலூயா. என் தேவன் பேசும் பொழுது ஒரு இறைச்சல் சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது. இந்த சத்தம் எலியாவின் காதில் விழுது. அப்போ அங்க நீங்க சொல்ற சத்தம் எனக்கு கேக்குது, உண்மைதான் இல்ல, ஆனா இன்னொரு சத்தத்தை கேட்கிறேன், என் ஆண்டவர் இருக்குது என்று சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிற எனக்கு ஒரு மழை வரத்தான் போகுதுன்னு சொல்லுகிறார் பாருங்களேன். ஹல்லேலூயா. அசைவு இல்லாம இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. நேரம் மேகம் வெளிக்கு மேகம் கூட இறஞ்சிருக்கும். ஆமீன் ஹல்லேலூயா. கர்த்தருங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறாருங்க. ஒரு இறைச்சலை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிற கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னாரு, அங்கங்கே பதுங்கியிருக்கான் விரோதி, நீ ஒரு இடத்த பதுங்கிரு, ஆனால் நடுவில் ஒரு இறைச்சலின் சத்தத்தை கேட்கும்பொழுது உன்னை புரிஞ்சிக்க, நான் அங்கே கடந்து போய் என் வார்த்தையை பேச ஆரம்பித்து விட்டு உனக்கு ஜெயம் உண்டாகும். ஆமீன் ஹல்லேலூயா. அந்த இறைச்சலின் சத்த சில நேரத்தில் காதில் விழாதுங்க. ஆமீன். இல்லை 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 சொல்ற சத்த காதில் விழுது, ஆனால் கர்த்தரின் சத்த காதில் விழுகிறதே இல்லை. ஆமீன். ஏன் விழலைங்க? சத்தத்தை கேட்டு பழகணுங்க. ஆமீன் ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ பேர் அங்கே நிற்கிறாங்க பாருங்க, மலை மேலே ஊரே கூடி வந்து மலை மேலே நிற்குதுங்க. யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு எல்லா ஜனமும் கர்மேல் பர்வதத்து மேலே தான் நிற்கிறாங்க. இப்போ யாரும் காதலையும் இல்லைன்ற சத்தம் விழுது, இந்த எலியா காதில் மட்டும்தான் இருக்குது என்ற ஒரு சத்தம் விழுகிறது. காரணம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். ஆமீன் ஹல்லேலூயா. நீங்க சத்தம் கத்திர சத்தத்தை கேட்கிற ஆளா இருக்கிறீங்களா? அந்த காலை வேலையில ஆண்டுடைய சத்தம் காதுகளை விழுகிறதா? இல்லை இல்லை இல்லைன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல தேவனுடைய இறைச்சலை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? கத்தர் உங்களுக்காக இறங்கி காரியத்தை நடப்பிக்கிறாரே, அந்த சத்தம் காதுகளை விழுகிறதா? ஆமே. எந்த சத்தத்தை கேட்கிறீர்களோ அந்த சத்தம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஆமே. எலியாக்கு பயமே இல்லைங்க. யார் எந்த சத்தம் வேணா போட்டோம், என்ன வேணா சுத்தி நடக்கட்டுங்க, சூழ்நிலை கத்தும், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும், உங்க சரீரம் கத்தும், ஆரோக்கியம் இல்லைன்னு கத்தும், உங்கள் பர்சன் சொல்ல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கத்தும், எது வேணால் எப்படி வேணால் கத்திக்கிட்டு இருக்கட்டும், இன்னொரு சத்தத்தை நான் கேட்கிறேன், அவர் இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற கத்த, இல்லாத இருக்கிறது போல அழைக்கிற கத்த, கொஞ்சத்தை அபரிதமாய் மாற்றுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா.
அவர் அழைக்கிற சத்தத்தை நாம் கேட்கணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் பேசுகிற சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து வாசி பாருங்க. சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் இந்த இறைச்சல் சத்தம் போன உடனே எங்கே தான் இருந்ததோ தெரியல. இந்த மேகம் சின்ன மேகமாக தான் வந்தது, ஆனால் வர 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 கிட்ட வருவதற்குள்ளாக அது பெரிய மழையாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கையின் அதற்குள்ளாக வானம் 45 மேகத்தினாலும் காற்றினாலும் கருத்து பெருத்து பெருமழை உண்டாயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்களேன், கண் இமைக்கிற நேரத்தை வந்துச்சு பாருங்கள். நான் அப்போல்லாம் ட்ரெயினில் தான் போவேங்க ஆஃபீஸ்க்கு. இங்கே தண்டார்பேட்டை தாண்டி தான் வீடு. அப்போ பாப்பா எலக்ட்ரிக் ட்ரெயின், அங்கேயும் ஒரு புள்ளி வர மாதிரி தான் தெரியும். அப்படி போயிட்டு பார்த்தா இங்கே வந்து நிற்கும் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சில நேரத்தில் அப்படி தான் தெரியும், ஏதோ ஒரு தூரத்தில் இருக்க மாதிரி இருக்கும். கண் நமக்கு நேரத்தை அருகில் வந்து நிற்கும் பாருங்கள். அதை பார்க்கலாம். தேவன் கர்த்தர் வேகமாய் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமே, இன்றைக்கி உங்கள் கண்களை புலப்படுறது ரொம்ப சின்னதாக தெரியலாம், இன்றைக்கி அற்பமாக தெரியலாம். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஆமேன், ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு எப்பவுமே சின்னதை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதாங்க பிடிக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. சின்ன கல் எடுத்து அவ்வளோ பெரிய கோலியாத்தை அடித்து போடுவார். ராமே, சின்ன கோல் எடுத்து சமுத்திரத்தை பிளந்து போடுவார். ராமேன், ஹல்லேலூயா. கோல் எடுத்தால் குரங்கு தாங்க ஆடும், அப்படிதானே? கோல் எடுத்தா, ஆனால் என் ஆண்டவர் நினச்சா கோல் எடுத்த சமுத்திரத்தை ஆடும்படி செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. இவர் கோல் எடுத்தார்னா சமுத்திரத்தையே ஆடும்படி செய்வார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். இதுவரை 3.5 ஒன்றுமே இல்லை. ஒரு நீ சொல்லலாம், என் வாழ்க்கையில் கூட ஒரு மழையே இல்லை, பல வருஷங்களாயிடுச்சு, ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யாதா? மழைன்னு சொன்னாலே பைபிளில் ஆசீர்வாதம்னு அர்த்தங்க. ஆமேன், ஹல்லேலூயா. மழை எதுக்கு ஒப்பிடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒப்பிடப்படுகிற ஒன்று. ஒரு நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கையில் வானங்கள் அடைபட்டு இருக்கிறது, வானங்கள் அடைபட்டு இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதமே இல்லை, வறண்டு போன ஒரு வாழ்க்கை, வெறுமையான ஒரு வாழ்க்கை அன்று சொல்கிற அந்த காலை வேளையில் இல்லாத இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். நீங்க சத்தத்தை செவி கொடுக்காதீங்க. இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க, செவி கொடுக்காதீங்க. நீங்க இல்லை இல்லை, அவன் ஊழியக்காரன் பாருங்க, 7 பார்க்க சொல்றாரு பாருங்க, 6 வந்து சொல்றான் இல்லை இல்லை இல்லை. ஆனால் இருக்குன்னு சொல்லுங்க, ஆண்டவன் ஆஸ்வதிப்பாரு. சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்சிட்டா திரும்ப ஒரு 6 கழிச்சு அதே சபைக்கு இந்த ஊழியக்காரர் போற, போயிட்டு நல்லா பிரசங்கம் பண்ற, பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தா அதே அம்மா திரும்ப நிற்குது. ஐயாவுக்கு ஒரு மாதிரி பகிரா இப்போ செய்யோ, திரும்ப அந்த அம்மா வந்துட்டாங்களே, இல்லை இல்லை வாங்கல, என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஒரு நடுக்கத்தோடு அவன் நிற்கிறார். நின்றுக்கிட்டு என்னம்மா அவங்களுக்கு பிரச்சனை, ஜெபம் பண்ணும். ஐயா, நீங்கள் தானையா சொன்னீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது, அப்படி தானே அவர் சொன்னது? என்ன தானே இல்லைன்னு சொல்லாதுன்னு சொன்னீங்க இல்லையா? நானும் போய் நானே பண்ணேன், இல்லைன்னு சொல்லலைங்க ஐயா. இது 6 ஆயிடுச்சிங்க, ஒன்றுமே நடக்கலை. சரி, நீங்கள் என்ன தான் சொன்னீங்க? வாழ்க்கை உள்ளே என்ன பண்ணுது? அரிசிக்கு அரிசி இல்லை, டப்பாவில் அரிசி இல்லைன்னு சொல்லுக்கு பதிலாக என்ன போட்டாங்க? அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுக்கு பதிலாக டப்பா இல்லை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ உள்ளே இல்லைன்னு சொல்கிறத விட்டு என்ன பண்ணுறேன்? டப்பாவே இல்லைன்றேன், இல்லை மாற்றி சொல்கிறேன். வீட்டில் பிரச்சனை தான் இருக்குது, அதாவது இல்லைன்றதை மாற்றிட்டு என்ன சொல்கிறாங்க? வீட்டில் பிரச்சனை தான் இருக்குது, வியாதி தான் இருக்குது, டப்பா காலியாக இருக்குது, அது போராட்டமாக இருக்குது, கண்ணீர் இருக்குது. பாருங்கள், இல்லைன்ற வார்த்தை இருக்குன்னு மாற்றிட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு? இல்லை இல்லைன்னு சொல்றவங்க இருக்குன்ட்டாங்க. எப்படி இருக்குன்னு மாத்திருக்காங்க? பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு, பற்றாக்குறை இருக்கு. சொல்ற வார்த்தை ஒண்ணுதான், அர்த்தம் மாறல பாருங்க. இன்னைக்கு நாம கூட அப்படிதான் பண்றோம். வெளியில என்ன பண்றோம்? மாத்திரம், மேலோட்டம் மாத்திரம் இல்லைங்க, உள்ளுக்குள்ள இருக்கிறத நான் மாற்ற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இல்லை என்று சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு முன்பாக அந்த இல்லைன்ற சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க. கர்த்தர் பேச ஆரம்பித்து விட்டார். ஒரு இறைச்சலின் சத்தம் கேட்டு கொண்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இது உங்க வாழ்க்கையில் இல்லைன்ற சத்தம் கேட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இந்த 7 ஒரு சத்தம் கேட்குது பாருங்களேன். இந்த சத்தம் சொல்லுகிறது, அங்கே ஒரு உள்ளங்கையளவு மேகம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. யாருங்க உள்ளங்கை? இந்த கல்வாரியில கடாவப்பட்ட ஆண்டவர் இயேசு உள்ளங்கை நமக்காக திறந்து இருக்கத்தாங்க செய்கிறது. ஆமென், இந்த கரத்தை திறக்கும் பொழுது நான் திருப்தி அடைகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ காலில் பார்த்த ஒன்றே ஒன்று, இல்லாததை இருக்க செய்கிற ஒரு தேவன். கடைசி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசினா முடிக்கலாம். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 12 வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் பாருங்க. யாரை பார்த்து கூப்பிடுறாரு பாருங்க? கிதியோனை பார்த்து கூப்பிடுறாரு, பராக்கிரமசாலியே. உண்மையிலே கிதியோன் பராக்கிரமசாலியான்னு கேட்டீங்கன்னா, அவர் பராக்கிரமசாலி அல்ல, பயந்தாங்கொழி.
தொடை நடுங்கி சொல்லுவாங்க பாருங்க, தொடை நடுங்கியவர், பயங்கரமாக பயப்படக்கூடியவர், தொடை நடுங்கியவர். அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கோதுமை விளைஞ்சது கூட, ஏன்னா எதிரிகள் அங்கே இருக்கிறாங்க சுற்றி, அந்த எதிரிகள் தான் இவங்களை அடக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி விளையிற கோதுமையை கூட போரடிக்க துணிவில்லை பாருங்க. மறைஞ்சி வீட்டுக்குள்ள ஒரு மூலையில் திராட்சை ரசத்தை ஆலையாற்ற இடத்துக்குள்ளே போயிட்டு மறைஞ்சி மறைஞ்சி அடிக்கிறாரு, பயந்து போய் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஜனத்துக்கு பயந்து போரடித்து கொண்டிருக்கிற அந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறாரு, பராக்கிரமசாலியே. ஆமென், ஹாலேலூயா. பாருங்க என் தேவன் பாருங்க, சொல்லிட்டா பராக்கிரமசாலியாக மாறிடுவாங்க நம்ம. ஆமே, ஹல்லேலூயா. அவர் கூப்பிட்டாருன்னா நீங்கள் சில நேரத்தை பயந்து பயந்து உட்காந்துட்ருக்கிறீங்க. நீங்கள் எதிர்த்தாலும் உங்களுக்கு பயம், எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுறீங்க, பயம். எல்லாத்துக்குமே பயங்க. பிள்ளைய ஃபஸ்ட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட போனால் பயம், பிள்ளைக்கு எதனா வந்துடுமோ, பிள்ளை பத்திரமா வருமா, மார்க்கெட்டுக்கு போனால் பயம், பஸ்ஸை பிடிச்சி போனால் பயம், எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் பயந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆண்டு சொல்கிறாரு, உங்களை பார்த்து பராக்கிரமசாலியே, இந்த கிதியும் நான் பேர்பட்ட ஆள் தான், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவார். அவர் வீட்டை விட்டு வெளியே போனால் பயம், ஒரு வேலை செய்யணும்னா பயம், எல்லாத்துக்கும் பயம். ஆனால் பயப்படுகிற அவனை பார்த்து என் ஆண்டவர் அழைக்கிறாரு, பராக்கிரமசாலியே. ஆமென், ஹல்லேலூயா. இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் இதுவரை கிதியோன் வாழ்க்கையில் தைரியம் என்பதே கிடையாது, பராக்கிரம் என்பது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவர் என்னைக்கு இப்படி கூப்பிட்டாரோ அந்த நிமிஷமே பராக்கிரமசாலியாக மாறிவிட்டானுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் தெரியுமா அன்னைக்கு அமாவாசை ஜபத்து போனால் பயப்படுறாங்க, ஏன்னா பேயெல்லாம் துரத்தான் என்கிட்ட வந்து மாதிரி பயப்படுறீங்க. கிருத்திகனா ரோட்டில் நடக்குது பயந்து பயந்து மத்தியானம் 12 மணிக்கு வெளியே போக மாட்டுறீங்க. சில பேருக்கு இன்னும் அந்த பயம் இருக்க தான் செய்து போகிறோம். ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தால் கூட செவ்வாய்க்கிழமைனா ஒரு பயம், வெள்ளிக்கிழமைனா பயம், அமாவாசைனா ஒரு பயம், பௌர்ணமினா ஒரு பயம், சித்ரா பௌர்ணமினா இன்னும் பயம் கூடி போயிருது, மகாசனா ஒரு பயம் வந்து போயிருது, யானைக்குள்ளனால பயம் வந்து போயிருது. ஏன் பயப்படுறீங்க? சத்துருவை மிதிக்கும்படி பலனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் ஏன் பயப்படணுன்ற? பிசாசை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே, சாத்தானை தலையை நசுக்கினவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அவர் அடையினத்தை பயப்படுறீங்க பாருங்க. நீங்களும் என்ன பண்ணுறீங்க? அவங்க கட்டுறா மாதிரி நம்மளும் கயிறு கட்டிக்கலாமா? இடுப்பில் கட்டினா யாருக்கு அந்த பாஸ்டர் என்ன பார்த்துட்டா இருக்க பாரு, இடுப்பில் கட்டிக்கலாம் நினைக்கிறாங்க. நிறைய விசுவாசம் இருக்கிறாங்க இன்னைக்கு. மறைச்சி என்ன பண்ணலாம், உள்ள இந்த இடத்துல கட்டிட யார் சட்டத்துக்கு பார்க்க போகிறாங்க. கயிறு கட்டுறது, அதை கட்டுறது, எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. அவர் சொல்கிறார், நீங்கள் பராக்கிரமசாலி. ஆமே, என் வேதம் சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று உங்களில் ஒருவன், 1000 ஞாபகம் வருது, உங்களுக்கு ஒருவன் 1000 துரத்தோன்ற வாசனை வர மாட்டேங்க பாருங்க. அதே இல்லை, உங்களுக்கு ஒருவன், 1000 ரெண்டு பேர். சரி, நம்ம கணக்கு பிரகாரம் 1000 ரெண்டு பேர், 2000 தானே வரணும். ஆனால் இந்த தேவன் சொல்கிறார் பாருங்க, 2 10000 பேரை துரத்துவீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த கீதியும் பயந்து ஒடுங்கி உட்காந்துருக்கிற ஆண்டு சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே. கூப்பிட்ட உடனே எங்கே தான் ஏச்சோ தெரியல, பேலன் அப்படியே கைகாலம் முறுக்குது, அப்படியே வர்றான். வந்தவொடனே சிக்ஸ் பேக்லாம் வந்துருக்கு, எனக்கு டப்பு வந்துச்சான் தெரியல, அனிமேஷன் மாதிரி போட்டு பார்த்தேன், நான் யோசித்து பார்த்தேன். வந்தவொடனே வந்து நிற்கிறாரு, ஹல்லேலூயா. போகிறார், மார்ச் பாஸ் பண்ணிட்டு போகிறாரு. எங்கெல்லாம் எதிரி இருக்கிறார்களோ 300 கூட்டி கொண்டு போயிட்டு, 1,000,000 மேற்பட்ட விரோதிகள் இருக்கிறாங்க, அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணி ஜெயத்தோடு திரும்பி வரும்படி உதவி செய்தாரே. ஆமேன், ஹல்லேலூயா. இவங்க வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக இன்னைக்கு எத்தனை திரளான ஜனங்களும் முன்பாடு எதிர்த்து வந்து நின்றாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் பலவானாக இருந்ததை மேற்கொள்ளுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் நமக்கு ஒரு பாவியும் இனி பாவியாக இருக்க போவதில்லை, அவன் பரிசுத்தவானாய் மாறித்தான் ஆக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பேர் என்னங்க? விச ஊசியா? யாரும் சொல்லு, விச ஊசின்ற மாதிரி காலம் வந்தது. நம்ம பேர் என்னதுங்க? விசுவாசி. ஆனால் நம்ம விசுவாசி இல்லை, இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன் பாருங்க, யார்ட்டையாவது போயிட்டு தெரியுமா, அந்த ஊழியக்காரர், அந்த சிஸ்டர் தெரியுமா, பாஸ்டரம்மா தெரியுமா, அவங்களுக்கு தெரியுமா, அவங்க பாடுறாங்களோ சிஸ்டர் சத்தமாக அவ்வளோ இதோ பாடுறாங்க, பின்னாடி தெரியுமா அவளை பற்றி, ஊசியை பூத்துறீங்க பாருங்க, நறுக்கு 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 நறுக்குன்னு. ஆனால் ஆண்டு பாருங்க, உங்களை விச ஊசின்னு தான் கூப்பிட்டுருக்கணும், விசுவாசின்னு கூப்பிட்டுருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடுவில் கொஞ்சம் ஒரு பீதி வந்துச்சு பார்த்தீங்களா, எய்ட்ஸ் வந்த புதுசில் வண்டியில் போனால் யாரையும் லிஃப்ட் ஏற்றாது, ஏன்னா பின்னாடி ஊசியை போடுறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த ஆள் கூட பயம் இல்லைங்க, பக்கத்துலேயே உட்காந்துட்டு போவாருங்க, அவங்கள்ட்ட தான் கவனமாக இருக்கணும். ஆமே, திடீர்னு ஒரு நறுக்கு குத்துவாங்கன்னு கவனமாக இருக்கணும். ஆமே, யாரை பற்றி அவதூறு பேசாதீங்க. ஆமே, உள்ளதை உலகத்தானே போட்டான் பாருங்க, அந்த குரங்கு மாதிரியே இருந்துடலாம் பெஸ்ட்டுங்க. பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம், சைலண்ட்டாக வருவோம், வயலண்ட்டாக ஆண்டு ஆராதிப்போம். ஆமே, ஹல்லேலூயா. நடைய கட்டும். ஆமே, தேவையில்லாமல் ஒருத்த குறித்து ஒருத்த பேசி அதான் சொல்கிறார் யாக்கோபு, உங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு வேர், சின்ன வேர் தான், ரொம்ப பெருசாக சொல் மரம்லாம் கூட சொல்லுங்க, ஒரு சின்ன வேர் போதும், அது சபையே என்ன பண்ணுங்க, அது
கசப்பாக்கி ஆமே சபையை என்ன பண்ணுமா அசுசிப்படுத்தி விட. எனவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆமே ஹல்லேலூயா. விசுவாசிகளை நடக்கும் அடையாளங்களாவனு பாண்டிருப்பா. நம்ம விசுவாசின்னு கூப்பிட்றோம், என்ன பண்ணுவாங்களாம், நவமான பாஷையை பேசுவாங்களாம். நம்ம பேசுகிறோமா, கொலாக்கி போனால் தான் தெரியுது, பஸ்ஸில் ஏறும் போது தான் தெரியுது, டிக்கெட்டு எடுத்து 2 ரூபாய் சேஞ்சு தரலனா தான் சட்டையை பிடிச்சி உழுக்காத கூட சண்டை போடுவோம் பாருங்கள். அன்றைக்கு நேரத்தில் பார்த்தா நவமான பாஷையா இல்லை அவமான பாஷையான்னு தெரியல. ஹல்லேலூயா. இங்கே சரகரம்போ அந்த பக்கம் சரவெடியாக இருக்குது. ஆமேன் ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கும். ஆமே விசுவாசிகளாக நடக்கும் அடையாளங்கள் நவமான பாஷை பேசுவாங்களாம். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தா சேதப்படுத்தாது, வியாதிசமே கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் ஆண்டவர்களை விசுவாசின்னு கூப்பிட்ற, நீ கை வச்சு சுகமாக இருக்காங்களாங்க, நல்லா இருந்திருப்பார், தேறி வந்திருப்பார், சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, கை வச்சு அன்னைக்கு மூச்சலவங்க போயிடுவார். ஆமே அப்படி தான் நீங்கள் ஜபங்கள் இருக்காது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, ஆண்டவர் நம்புறா இருப்பாருங்க. இன்னைக்கு அவர் குழந்தைங்க உண்மையில் ஆண்டவர், பச்சை பிள்ளைங்க நம்முடைய ஆண்டவர், நம்பி விசுவாசின்னு கூப்பிடுறாரு, நம்பி பசுத்தவான்னு கூப்பிடுறாரு. ஆனால் நீங்கள் நான் பசுத்தவானாக இருக்கிறோம். ஆமே அவர் இல்லாத இருக்குது போல் அழைக்கிற கத்துறங்க. அதனால தான் கதை ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மகிட்ட இல்லைன்னு தெரியுது, பசுத்தம் இல்லைன்னு தெரியுது, பசுத்தவாட்டின்னு கூப்பிட்றாரு பாருங்களேன். பசுத்தவான்னு கூப்பிடுறாரு. கிதியோன்ட்ட ஒன்றுமே இல்லை, பலன் இல்லை, பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அவனுக்குள்ளேருந்து ஒரு பராக்கிரமம் புறப்பட்டு வருகிறது. யார் தெரியுமா அந்த பராக்கிரமம்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கத்திரிக்கு சோத்திரம் உண்டாவதாக. எனக்கு காண்டு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற கத்தை. இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் நான் பார்க்க போகிறோம், எதெல்லாம் உங்கள் வாழ்க்கை இல்லையோ ஒரு லிஸ்ட்டை போட்டு எழுதி வைங்களேன். நமக்கு இல்லைன்னா ரொம்ப அழகாக எழுதும், நிறைய லிஸ்ட் வச்சுருப்போம் பாருங்களேன். எழுதி வைங்க, ஒன்று ஒன்றா டிக் அடிக்க போகிறீங்க. செஞ்சிட்டார் ஆண்டவர், செஞ்சிட்டார் ஆண்டவர், செஞ்சிட்டார் ஆண்டு சொல்லி என்ன பண்ணுவேன், டிக் அடிக்க போகிறீங்க. ஒரு சாட்சியின் ஆராதனை நடக்கத்தான் போகிறது, அநேகம் சொல்லத்தான் போகிறீங்க. கத்தை பெரிய காரியம் செய்வார். கண்களை மூடுவோமா, கண்களை மூடாச்சு யாவர் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரமான ஒரு பயபக்தியோடு கூட இல்லாததே இருக்கிறது போல அழைக்கிற கத்துடைய சமூகத்துக்கு முன்பாக வாய்களை திறந்த ஆண்டவர் நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுங்க. ஆண்டவரே, என் ஆண்டவர், என் வாழ்க்கையில் எது இல்லை என்பது நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. எது இல்லையோ என் தேவன் பேசும் பொழுது, அவர் பேசும் பொழுது உருவாக்கப்படும், அவர் சொல்லும் பொழுது உருவாக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டிக்கர்த்தர், அவர் அவர் சிருஷ்டிக்கிற தேவன், அவர் உருவாக்குகிற தேவன், எல்லோகிம் தேவன் அவர். ஹல்லேலூயா. அம்மா ஷிகத்தாரபா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு யத்தார ஷிகந்தரபா, நம்ம யாவர் வாய்க்கில் திறந்த ஆண்டுடைய சமூகத்தில். ஓ ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வார்த்தையை ஒரு சந்தோஷமா சிரிச்சுக்க, அப்படி இல்லை, ஆண்டவர் பேசுகிற வார்த்தை உணர்ந்து, ஆண்டவரே இந்த வாரத்தில் நீங்கள் எதையெல்லாம் வாழ்க்கையில் வரவழைக்க போய் தெரிலப்பா, இது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு ஆண்டவர், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஆண்டவர். ஒரு சந்தோஷத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட நான் சோதனை பண்ணுவோமா ஆண்டவரே. இந்த வாரத்தில் நீ எதையும் நீ செய்ய போறீங்க அது மட்டும் தெரியுதுப்பா ஆண்டவர், நீ எதையும் செய்ய போறீங்கப்பா என் வாழ்க்கையில் தான் ஆண்டவர. இதுவரை நடக்காத ஒரு நன்மை, இதுவரை பெற்றிடாத ஒரு ஆசீர்வாதம் என்ன தேடி வரப்போ என்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர், அதை உணர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர். 6 முறை இல்லை 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 ஆண்டவர. திங்கட்கிழமை இல்லை, செவ்வாய்க்கிழமை இல்லை, புதன் இல்லை, வியாழன் இல்லை, வெள்ளி சனி இல்லை, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இந்த 7வது நாளில் இல்லை என்று சொன்னதெல்லாம் இல்லை என்று சொல்லி என் தேவன் இருக்கிறது என்று சொல்லுகிறதான உம்முடைய வல்லமையான வார்த்தைகள், உம்முடைய வல்லமையான உம்முடைய கரத்தை காண உதவி செய்தல்லுவீராக. ஓ ராஷிகாரபணமா ஆண்டவரே, யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டும், நான் கேட்க போற சத்தம் உம்முடைய சத்தம் மாத்திரமே, என்னுடைய செவிகள் விழுகிற சத்தம் உம்முடைய சத்தமாய் மாத்திரம் இருப்பதாக. ஆண்டவரே அந்த லஸ்தருடைய வாழ் சத்தம் ஆண்டவரே செவிகளில் எந்த சத்தம் விழல ஆண்டவரே, கதறி அழுத சத்தம் விழல, ஒப்பாரி வைக்கிற சத்தம் விழல, ஆனா என் ஆண்டவர் இயேசு பேசுகிற சத்தம் கேட்ட மாத்திரத்திலே வெளியே வரும்படி செய்த அந்த வல்லமை நாமத்தினால சத்ரு அநேக நேரம் அருகில் என்று பேசுகின்ற ஆண்டவரே, வாழ்க்கையில ஒன்னும் நடக்காது, உனக்கு இது கிடைக்காது, உன்னுடைய வாழ்க்கையில துக்கம் தான், கண்ணீர் தான், தோல்வி தான், தலகுனிவு தான், ஆனா என் தேவனின் அருகிலே நின்று என் வளப்புறத்தில் நின்று இந்த காலையில் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னுடைய வாழ்க்கையில இல்லாததை இருக்கிறது போல நான் அழை
அழைத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரஷிக துரிபியந்தனமா இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு முன்பாக இதுவரை இல்லாத ஆண்டவரே, நான் கண்கூடா பார்த்துட்டோம் ஆண்டவரே, பலமுறை பரிசோதனை பண்ணியும் பார்த்துட்டோம், அலசி ஆராய்ஞ்சி பார்த்துட்டோம், உண்மைத்தான் ஆண்டவரே, இல்லை என்பது உண்மைத்தான் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இருக்கிறது, நீங்கள் சொல்கிறீங்க இருக்கிறது, நீங்கள் சொல்கிறீங்க இருக்குது, எஸ் இட் இஸ் தேர், பிள்ளைகளுக்கு திருமணங்கள் ஆண்டவர் தரவு தேடி வருகிறது ஆண்டவர். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில வல்லமை இருக்குப்பா. நீங்கள் பேசுன நடக்கும்பா, நீங்கள் பேசுன நடக்கும்பா, நீங்கள் பேசுகிற சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாராதம் முடிஞ்சு கீழே போதுக்குள்ளாக நீங்கள் பேசுகிற சத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற உடைய துணிகளை விழட்டும், எங்கள் செவிகளை விழுவதாக ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல உமை ஆராதிக்க நீ கொடுத்த எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் உமை துதிக்கிறோம். பாடி துதிக்க ஆண்டவரே, உம்முடைய சங்கீதங்களை வாசித்து உம்மை துதிக்க, உம்முடைய திருவசனத்தை கேட்டு ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த இம்மட்டமாய் பாராட்டி நம்முடைய இரக்கங்களுக்காக கிருபைக்க நன்றி செலுத்துகிறோம். கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றையும் தேவன், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், வார்த்தையின்படியே அற்புதம் செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் திருச்சபையை ஆசீர்வதிங்க, அருமையான போதகர் ஐயாவை ஆசீர்வதிங்க, மனைவி பிள்ளைகள் ஆண்டு பேர பிள்ளைகள் ஆண்டவர குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதித்து, விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவர மேன்மேல் பெருக பண்ணுவீராக. எல்லா ஊழியர்களுடைய வல்லமையான கரம் இருக்க வேண்டுமா செபிக்கிறோம், தொடர்ந்து வழிநடத்துவீராக. நன்றி சோதரம் துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் ஒருவருக்கே எடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யாவர் சொல்லும் என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த